தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். மே ஹீராலால் சாமரியா, ஜோ முக்கிய சூச்சனா ஆயுக்த் நியுக்த் ஹுவா ஹூ. ஜோ முக்கிய சூச்சனா ஆயுக்த் நியுக்த் ஹுவா ஹூ. நாட்டின் தலைமை தகவல் ஆணையராக பதவி வகித்த யஷ்வர்தன் குமார் சின்ஹா கடந்த அக்டோபர் மாதம் ஓய்வு பெற்றார். இதனையடுத்து தகவல் ஆணையராக பணியாற்றி வந்த ஹீராலால் சமாரியா புதிய தலைமை தகவல் ஆணையராக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்கும் நாளிலிருந்து 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர்கள் பதவி வைப்பார்கள். இவர்களை பிரதமர், மக்களவை, எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் பிரதமரால் நியமிக்கப்படும் மத்திய அமைச்சர் உள்ளிட்டோரின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய தகவல் ஆணையரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஆனால் இப்போது தகவல் ஆணையராக பணியாற்றி வந்த ஹீராலால் சமாரியாவை புதிய தலைமை தகவல் ஆணையராக பதவி நியமனம் செய்தது பற்றி தங்களிடம் எந்த ஆலோசனையும் நடத்தப்படவில்லை என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மேலும் காலியாக உள்ள 8 பணியிடங்களுக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது பாஜக அரசு என்ற கேள்வியையும் காங்கிரஸ் எழுப்பியிருக்கிறது. அதாவது இந்த குழுவில் ஒரு தலைமை தகவல் ஆணையர் மற்றும் 10 தகவல் ஆணையர்களின் முழு பலம் இருக்கும். ஆனால் தற்போது ஒரு தலைமை தகவல் ஆணையர் மற்றும் 2 தகவல் ஆணையர்களின் பலம் மட்டுமே இருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. மீதமுள்ள 8 பணியிடங்களை எப்போது பாஜக அரசு நிரப்பும் என்றும், இது தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நீர்த்து போகும் செயலாகும் என்றும், அதனை பாஜக தொடர்ந்து செய்து வருகிறது என்றும் காங்கிரஸ் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. அக்டோபர் 30ஆம் தேதி ஒரு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தகவல் ஆணையங்களின் நிலுவையில் உள்ள காலி பணியிடங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நீத்து போக செய்யக்கூடும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் சமாரியாவை சிஐசி பதவிக்கு உயர்த்தியுள்ளது மத்திய அரசு. மேலும் காலியாக உள்ள 8 தகவல் ஆணையர் பணியிடங்களையும் நிரப்புவதற்கான எந்த அறிவிப்பையும் மத்திய அரசு வெளியிடவில்லை. இதனை காங்கிரஸ் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறது. மேலும் அக்டோபர் 30ஆம் தேதிக்குள் இதனை நிரப்பியிருக்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்திருந்தது. இந்நிலையில் இந்த பதவி நியமனம் மற்றும் காலி பணியிடங்களும் சர்ச்சையாகியுள்ளது. जो मुख्य सूचना आयुक्त नियुक्त हुआ हूँ, ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूँगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण रखूँगा तथा मैं सम्यक प्रकार से और श्रद्धापूर्वक तथा अपनी पूरी योग्यता, ज्ञान और विवेक से अपने पद के कर्तव्यों का भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना पालन करूँगा तथा मैं संविधान और विधियों की मर्यादा बनाए रखूंगा தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.